هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا ورسول الله معلمنا إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته உங்கள் துஆக்களை அல்லாஹ் ஏற்கவில்லையா? காரணம் இதுதான் என தலைப்பிட்டு இன்றைய ஒரு ஆலிமின் வீடியோ பதிவு இங்கே முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாமைக்கான இந்த ஆலிம் கூறக்கூடிய காரணங்கள் சரியானதா என்று கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது. கடந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு அறிஞர் சொன்ன 10 விடயங்களை அப்படியே முன்வைத்து எமது பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படுவதில்லையே, காரணம் ஏன் என்று அவரிடம் கேட்டபோது இந்த 10 காரணங்களை அவர் கூறியதை இந்த ஆலிம் அப்படியே எடுத்து முன்வைக்கின்றார். இது சரியானதா எனக் கேட்டால் தவறானது என்றே நாம் கூறுவோம். என்ன காரணம்? வஹி மூலம் பேசுகின்ற அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருப்பதற்கான காரணத்தை அவர்கள் சொல்லியிருக்கின்ற நிலையிலே பின்னால் வந்த ஒருவர் வேறு ஒரு காரணத்தை சொல்லுகின்ற போது, பல காரணங்களை சொல்லுகின்ற போது, ஒட்டுமொத்த மனிதர்களும் பின்பற்ற கடமையாக்கப்பட்டுள்ள வஹி மூலம் பேசுகின்ற அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதையே ஒரு முஸ்லிம் நம்ப வேண்டும், ஏற்க வேண்டும். சுவனம் செல்லுவதற்கு ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று கேட்டிருந்தால் இந்த ஆலிம் எடுத்துச் சொல்லுகின்ற 10 காரணமும் மிக பொருத்தமானதாகவும் மிக சரியானதாக அமைந்திருக்கும். துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாமைக்கான காரணம் என்ற கேள்விக்கு இந்த பதில் ஒருபோதும் சரியானதல்ல. எப்படியோ இந்த இடத்தில் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாமைக்காக என்ன காரணம் என்பதை துஆக்களை ஏற்றுக்கொள்ளுகின்ற அதே அல்லாஹ் தன்னுடைய தூதர் மூலம் என்ன சொன்னான் என்ற விடயத்தை தெரிந்து கொள்வதுதான் இங்கே முக்கியமானது. நிறைய விரிவான விடயங்களுக்கு நீங்கள் செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. வஹி மூலம் பேசுகின்ற அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரே ஒரு ஹதீஸ் உங்களுக்கு போதுமானது. சஹை முஸ்லிமிலே தமிழ் மொழிபெயர்ப்பில் 1844 இலக்கமிடப்பட்டு இது மொழிபெயர்க்கப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். உயிரிலும் மேலான அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகின்றார்கள், மனிதர்களே, நிச்சயமாக அல்லாஹ் சுத்தமானவன், தூய்மையானவன். தூய்மையானவற்றையே அன்றி அவன் எதனையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். மேலும் நிச்சயமாக அல்லாஹ் அவனது தூதர்களுக்கு எதனை ஏவினானோ அதனைத்தான் விசுவாசிகளுக்கும் ஏவுகின்றான் என்று சொல்லிவிட்டு 2 அல்குர்ஆன் வசனங்களை ஓதி காட்டினார்கள். 23 அத்தியாயத்தின் 51 வசனம், 2 அத்தியாயத்தின் 172 வசனம். இதிலே முதல் வசனத்திலே தூதர்களே, ஹலாலானவற்றிலிருந்து சுத்தமானவற்றிலிருந்து நீங்கள் சாப்பிடுங்கள், நல் அமல்கள் செய்யுங்கள், நீங்கள் செய்யக்கூடியவற்றை நிச்சயமாக நான் முற்றிலும் அறிந்தவனாக இருக்கின்றேன் என்று நபிமார்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகின்றான்.
அதே விடயத்தை இரண்டாவது அத்தியாயத்தின் 172 வசனத்திலே விசுவாசிகளே என்று விசுவாசிகளுக்கு கட்டளையிடுகின்றான். அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய சுத்தமான ஹலாலானவற்றை நீங்கள் சாப்பிடுங்கள், அவனுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான் என்பதை ஓதி காட்டிவிட்டு, இப்போது நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் துஆ அங்கீகரிக்கப்படாமைக்கான காரணத்தை விவரிக்கின்றார்கள். பிரயாணத்திலே செல்லுகின்ற ஒரு மனிதன் தலைவிரி கோலமாக தூசு படிந்த நிலையிலே அல்லாஹ்வை நோக்கி எனது ரப்பே எனது ரப்பே என்று அவன் பிரார்த்திக்கின்றான். ஆனால் அவனுடைய உணவு ஹராமான வழியிலே பெறப்பட்டிருக்கின்றது, அவன் குடிக்கின்ற பானம் ஹராமான வழியிலே பெறப்பட்டிருக்கின்றது, அவன் உடுத்திருக்கக்கூடிய ஆடை ஹராமான வழியிலே பெறப்பட்டிருக்கின்றது, ஒட்டு மொத்தத்தில் ஹராத்திலேயே அவன் வளர்ந்திருக்கின்றான். இந்த நிலையிலே அவனுக்கு எப்படி அவனுடைய துவா அங்கீகரிக்கப்படும், அல்லாஹ் அவனுக்கு எப்படி பதில் சொல்லுவான் என்று அல்லாஹுடைய தூதர் கேட்டார்கள். துவா அங்கீகரிக்கப்படாமைக்கான காரணம் ஆகுமான வழியில் உழைத்து உண்ணுவது குடிப்பது உடுப்பது, ஒட்டுமொத்தத்தில் ஆகுமான வழியில் உழைப்பது என்பதில் உறுதி இல்லாதவர்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்றுதான் வஹி மூலம் பேசக்கூடிய அறிஞர்கள் அனைவரிலும் முதன்மை அறிஞரான அல்லாஹுடைய தூதர் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அனைத்தையும் அறிந்த அல்லாஹ்விடமிருந்து அறிவை கற்று பேசக்கூடியவர்கள் என்பதை மனதிலே நன்றாக பதித்துக் கொள்ளுங்கள். அந்த தூதர் சொன்ன விடயத்திற்கு அப்பால் வேறு எவ்வளவு பெரிய அறிஞராக இருந்தாலும் அந்த தூதர் சொன்னதை நம்பி நீங்கள் செயல்பட்டால் நிச்சயமாக நீங்கள் நேர்வழி அடைய முடியும். அதேபோன்று இந்த இடத்தில் பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்பட வேண்டுமென்றால் இதே நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் கற்றுத்தந்த விடயத்திலிருந்து மற்றொரு விடயத்தை உங்களுக்கு இங்கு சொல்லி வைத்து விடுகின்றோம். கடந்த காலத்தில் 3 நபர்கள் மழை வந்தபோது குகையிலே ஒதுங்கி பாறாங்கல் வந்து அந்த வாசலை அடைத்தது நீங்கள் அனைவரும் அறிந்த சம்பவம். அந்த பாறாங்கல்லை தங்களுடைய உடலால் தள்ளி அசைத்து திறந்து கொண்டு வெளியே வர முடியாத அவர்கள் உள தூய்மையோடு அவர்களது வாழ்நாளிலேயே அல்லாஹ்விடம் கூலி கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து அவர்கள் செய்த முக்கியமான நல்லமலை சொல்லி அல்லாஹ்விடம் பிரார்த்தித்த போது அது உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று அந்த ஹதீஸிலிருந்து நாம் தெரிகின்றோம். எனவே வாழ்நாளிலே ஒவ்வொரு அமலையும் அல்லாஹுக்காக என்று தூய்மையாக நாம் அமல் செய்ய வேண்டும். எங்களுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அந்த நல்ல அமல்களை அல்லாஹுடம் நினைவுபடுத்தி பிரார்த்திப்பதென்பது துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு முக்கியமான ஒரு காரணம் என்பதை சஹிஹான ஹதீஸ் சொல்லுகின்றது. ஆகவே ஒரு முஸ்லிமுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படவில்லை என்றால் அது அங்கீகரிக்கப்பட முடியாத நிலையில் இருக்கின்றதென்றால் ஹராமான வழியிலே உழைப்பதுதான் ஒருவருடைய துவா அங்கீகரிக்கப்படாமல் தடுக்கப்படுவதற்கு அடிப்படை காரணம் என்பதை இங்கே நாம் சொன்ன ஹதீஸிலிருந்து புரிந்து கொள்ள முடியும். நபி தோழர்கள் அல்லாஹ்வின் தூதரிடத்திலிருந்து தீனை கற்றுக்கொண்டார்கள். அவர்கள் சுவனத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டவர்கள், சுவனவாசிகள் என்பதை நாம் முழுமையாக நம்புகின்றோம். அப்படியானால் அந்த வழியை பின்பற்றுகின்ற நாம் அவர்கள் எங்கிருந்து இந்த தீனை பின்பற்றினார்களோ அந்த வழி ஒன்றே எமக்கு போதுமானதில்லையா? அவர்கள் அல் குர்ஆனிலிருந்தும் சுன்னாவிலிருந்தும் இந்த தீனை கற்றுக்கொண்டார்கள் என்பதை நபி அவர்களையே சொல்கின்றார்கள். ஆகவே சுருக்கம் என்னவென்றால் இந்த பதிவிலே இந்த ஒரு ஆலிமை மேற்கோள் காட்டி சொல்லப்பட்டிருப்பது ஒரு சிறந்த முஸ்லீமாக சுவனம் செல்லுவதற்கு தேவையான விடயங்களை
துவா ஏற்றுக்கொள்ளப்படாததற்கான காரணம் என சொல்லியிருப்பது தவறானதாகும். துவா ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருப்பதற்கு என்ன காரணம் நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்பதை தெளிவுபடுத்திவிட்டோம். அதனை நம்பி குறைந்தபட்ச ஒரு முஸ்லீமாக இருந்து ஹலாலான முறையிலே உழைத்து நீங்கள் உண்ணுவது, உடுப்பது, குடிப்பது, தான தர்மம் செய்வது, இதனை செய்தால் இதுதான் அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்டிருப்பது. இவ்வாறு இருக்கின்ற நிலையில் உள தூய்மையோடு நீங்கள் செய்கின்ற அமல்களை அல்லாஹுக்கு நினைவுபடுத்தி நீங்கள் பிரார்த்தித்தால் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் கருணையாளனான அல்லாஹ் உங்களுடைய பிரார்த்தனைகளை அங்கீகரிப்பான் என்பதே வகையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளுகின்ற விடயம். சிறந்த முஸ்லிம்களாக வாழ்ந்து மன்னிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அனைவருக்கும் தந்தருவார்கள்.